நண்பர் ஸ்ரீனிவாஸ் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். ஆனாலும் ஒரு சிறந்த தமிழ் வாசகராக தன்னை எப்படியோ தற்காத்து கொண்டவர். தன் நண்பர்களுடன் இணைந்து தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இம்பர்வாரி எனும் கம்பராமாயண ரசனை உரையாடல் நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து வருகிறார். நவீன கவிதைகளிலும் மரபு கவிதைகளிலும் ஆழ்ந்த வாசிப்பு உடையவர். வாழ்த்துரை வழங்க ஸ்ரீனிவாஸ் அவர்களை அழைக்கிறேன். நண்பர்களுக்கு வணக்கம். குருதிச்சாரல் நாவல், அதனுடைய துவக்க அத்தியாயத்தில் குருக்ஷேத்திரம் முதல் முறையாக மிக விரிவாக அறிமுகப்படுத்தப்படும். தேவிகைங்கிற கதாபாத்திரம் சில சடங்குகளை ஏற்றுவதன் பொருட்டு அந்த குருக்ஷேத்திர நிலத்துக்கு முதன்முறையாக போகும். அந்த நிலம் ஒரு ஆழ்ந்த அமைதியோட ஒரு சாதாரண தன்மையும், கூடவே அந்த கதாபாத்திரம் உழவும் போது அதனுடைய புலன்களுக்கு எட்டாத இன்னொரு வகையான ஒரு மர்மத்தன்மையும் ஒருங்கே அழித்து கொண்டே இருக்கும். ஒரு அங்கே பார்க்கக்கூடிய அந்த பொட்டலில் தெரியக்கூடிய நிலம் வந்து ஒரே சமயம் அது கண்ணுக்கு தெரியக்கூடிய காட்சிகள், ஏதோ ஒரு திரைக்கு பின்னாடி நிகழக்கூடிய பிரதிபலிப்போ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தொடர்ந்து அழிச்சுக்கிட்டே இருக்கும். அங்கே ஒரு கதை சொல்லப்படும். குருச்சேத்திர நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மணல் பருக்கள் குருதி வேண்டி தவம் செய்ய அதற்கு அருளப்பட்ட அதில் 1000 கண்ணும் காலும் கொடுக்கும் வாயும் பெற்று சிதலுரு கொண்டு அந்த நிலம் முழுக்க அலைஞ்சிட்ருக்கு பசியோட. அதனால் அதற்கு உயிர் கொண்ட மணல் என்று பெயர் அந்த சூத சொல்வார். நண்பர்களே, சதீஷ்குமார் ஸ்ரீனிவாசனுடைய கவி உலகத்துக்குள்ளே நுழைஞ்சு இதே மிரட்சியையும் ஈரீனிசையும் அடையக்கூடிய ஒரு வாசகர். அதில் இருக்கக்கூடிய படிமங்களை 2 வகையாக பகுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, அந்த மணலுரு கொண்ட தெளிவற்ற படிமங்கள். இன்னொன்று, அந்த சிதல் உரு கொண்டு உயிர் பெற்று எழுந்திருக்கக்கூடிய முழுமை கொண்ட படிமங்கள். சதீஷ்குமார் ஸ்ரீனிவாசனுடைய கவி உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 அம்சங்களாக நான் பார்க்கக்கூடியது இந்த படிமங்கள் தான். தெளிவற்ற படிமங்கள்ங்கிற நிலையில் அமைந்திருக்கக்கூடிய நிறைய கவிதைகள் இருக்குது. அது முதல் தொகுப்புலேருந்தே நிறைய நிகழ்ந்திருக்கிறத பார்க்க முடியும். தெளிவற்ற படிமங்கள் நான் சொல்லும் போது முதிராத அல்லது உருக்கொள்ளாதங்கிற பொருளில் சொல்லலை. கவிதையாக நிகழ்ந்திருக்கக்கூடிய ஆகியிருக்கக்கூடிய ஆனால் ஒரு வகையில் தெளிவற்ற கோர்வையும் ஒழுக்கும் கொண்டிருக்கக்கூடிய கவிதைகள்னு சொல்லலாம். இந்த கவிலோகத்தினுடைய மேஜரான தீம்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் இருக்கக்கூடிய உறவுகளினுடைய சிடுக்குகள், அதில் இருக்கக்கூடிய உறுத்தல்கள், அந்த காமத்தினுடைய கட்டற்ற தன்மை, அது சார்ந்த விருப்பங்கள், அந்த உறவுகளில் இருக்கக்கூடிய அவ்வளவுதானா அப்படிங்கிற தருணத்தை அவர் வெவ்வேறு ஷேட்ஸில் விரக்தியோட இன்னும் பல கலர்ஸில் எழுதி பார்த்துருக்கதை பார்க்கலாம். இன்னும் பல இருக்குது. அப்போ பெரும்பகுதி கவிதைகள் இந்த தெளிவற்ற படிமங்கள்ங்கிற நிலையில் எப்படி இந்த தீம்ஸை எதிர்கொள்ளுது, எப்படி இந்த கவிதைகளில் வந்து அமைதுங்கிறத கேள்வி எழுப்பப்படும் போது அது இயல்பாகவே இந்த தீம்ஸுக்கு தான் நம்ம அழைச்சிட்டு போகுது. எடுத்துக்காட்டாக சில கவிதைகள் சொல்லலாம். அப்படின்னா, உன் எறும்புகள் இறந்து கொண்டு இருக்கின்றனங்கிற கவிதை, வேட்டையின் தனிமை அப்படிங்கிற கவிதை, நிலவில் தற்கொலை செய்து கொள்பவர்கள்ங்கிற கவிதை, குறிப்பாக அந்த எறும்புகள் இறக்கக்கூடிய கவிதையில் அதில் இருக்கக்கூடிய பிறப்பு, சலிப்பு, அந்த சலிப்பினுடைய களைப்பு, அதில் இருக்கக்கூடிய நாகமும் எறும்புக்குமான அந்த தொடர்ச்சி, அது முழுக்க முழுக்க ஒரு சுழற்சியாக மாற்றப்பட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு எட்டானலாக நிகழக்கூடிய ஒரு சுழற்சியாக அந்த கவிதை அதை மாற்றுவதை பார்க்கலாம், ஒரு தெளிவற்ற முறையில். ஸோ அந்த தெளிவற்ற படிம தொடர்புறுத்தலை தான் நான் உத்தேசிக்கிறேன். அப்போது இங்கே ஒரு பாதி வகையில் ஒரு பாதியான ஒரு கனவுத்தன்மையும், இன்னொரு பாதி நேரடியான ஒரு அன்றாடத்தன்மையும் கொண்டிருக்கக்கூடிய கவிதைகள். இந்த தெளிவற்ற தன்மையில் அந்த உணர்ச்சி கொந்தளிப்புகளை, அதில் இருக்கக்கூடிய உணர்வு சிடுக்குகளை சொல்ல முடிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு வகையில் ரப்சர்ஸினுடைய அனுபவ சிதறடிப்புகளினுடைய கவிதை கருவியாக இந்த ஒரு தொடர்பற்ற படிமங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வலுவாக வருது. அங்கேருந்து கிளாசிக்கல், இன்னும் குறிப்பாக கிளாசிக்கல் இமேஜஸ் இந்த கவிதைகள் எங்கெங்கெல்லாம் பயின்று வருதோ,
நிலவோ மானோ யானையோ யக்ஷியோ இந்த கவிதைகளில் வந்தாரையும் போது இந்த தெளிவற்ற தன்மை இன்னும் ஓங்குவதை பார்க்கலாம். முழுக்க முழுக்க கனவு நிலையாகவே சொல்லப்பட்ட பல கவிதைகள் இருக்கக்கூடிய அந்த முதல் தொகுப்பில் இந்த தெளிவற்ற தன்மை இன்னும் தெளிவாக இருக்கிறத பார்க்கலாம். இரண்டாவதாக இதிலிருந்து அடுத்த கட்டமாக முழுமையாக நிகழ்ந்திருக்கக்கூடிய படிமங்கள் இருக்கக்கூடிய கவிதைகள் எனக்கு பர்சனலாக ஒரு வாசகனாக நான் மிக விரும்பக்கூடிய கவிதைகளாக பார்க்குறது இந்த வகைமையில் வரக்கூடிய கவிதைகள்லாம். அழைக்கும் தீ, வெயில் இன்னொரு சொல் மாதிரியான கவிதைகள், அதே தீம்ஸ் தான். ஆனால் ஒரு படிமம் வழியாக அது படிமத்தினுடைய ஒழுக்கில் சொல்லப்பட்டிருக்கிறதுனாலேயே அது ஏதோ ஒரு வகையில் அந்த ரப்சருங்கிறத தாண்டி ஒரு முழு அனுபவமாக விரிகிறத பார்க்கலாம். அதே தீம்ஸுங்கிறத திருப்பி இன்சிஸ்ட் பண்ண விரும்புகிறேன். ஒரு 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 வகையான வடிவ நேர்த்தி அதில் நிகழ்ந்திருக்கிறதுனாலேயே இது எவ்வளோ தூரம் சரியாக தொடர்புடுத்துகிறேன் அப்படிங்கிறது தெரியல. அந்த கவிதை அந்த படிமத்தினுடைய வடிவ நேர்த்தி அந்த கவிதையில் நிகழ்ந்திருக்கிறதுனாலேயே அது சந்திக்கக்கூடிய உள்ளடக்கத்திற்கான ஒரு தீர்வாகவும் அந்த வடிவமே அமைந்திருதோ அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணமும் தோன்றாமல் இல்லை. ஸோ இங்கிருந்து கதைகள் கொடுத்து ஒன்று சொல்லப்படுவது பார்க்கலாம். ஒன்று, அதாவது அந்த ஒரு ஒரு கதை அதனுடைய எழுத்து வடிவில் என்ன வகையான எழுத்து கூறல் மொழியை கூறல் முறையை கொண்டிருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் வாய் வழியாக சொல்லப்படும் போதும் அது தன்னுடைய சாராம்சத்தை இழக்காமல் பெரும்பகுதி இழக்காமல் இருக்கும் என்றால் அது ஒரு நல்ல கவிதை நல்ல கதை அப்படிங்கிறது. இதே இதை நம்ம கவிதைக்கு போட்டு பார்க்கலாம். ரொம்ப பெரும்பாலான கவிதைகளில் இது செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் குறிப்பாக நவீன கவிதைக்கு. ஆனால் அந்த அந்த தொடர்புறுத்தல் அந்த அந்த படிம தொகுப்பு இந்த பெரும்பாலான இந்த இரண்டாவது வகையான கவிதைகளில் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். தழும்பும் சொல் அப்படிங்கிற கவிதை பெரும்பாலானவங்களுக்கு நினைவு இருக்கலாம். அந்த ஒரு ஒரு அவலமான ஒரு சொற்கூட்டம் ஒன்று இருக்குது, அதுலேருந்து உடைந்த சில சொற்களை பொறுக்கி ஒரு நல்ல சொற்றொடரை உருவாக்கி உன் முன்னாடி வைக்கிறேன். அது இப்போ ஒரு பபுள் மாதிரி தழும்பி நிற்கிது, நீ அதை உடனே புரிஞ்சுக்கோ அல்லது குறிப்பாக எடுத்து வை, ஏன்னா என்னால் அதை மீண்டும் சொல்ல முடியாமல் போகலாம். அதை புரிந்து கொள்ளக்கூடிய புலன் உனக்கு இல்லாமல் ஆகலாம். அந்த பபுள் எப்படி தழும்பி நிற்கிது பார் அப்படிங்கிற கவிதை. இது அதே சொற்களில் நான் சொல்லலை, அதே ஆனால் அந்த படிமத்தினுடைய ஒழுக்கு திருப்பி ஏதோ ஒரு வகையில் முன்வைக்கும் போது அது அதே உணர்வுகளை கடத்துது அப்படின்னு நினைக்கிறேன். சதீஷ்குமாரனுடைய கவிதை உலகத்தில் பெரும்பாலான நல்ல சிறந்த கவிதைகள் எங்கெங்கெல்லாம் நிகழ்ந்திருக்கோ அங்கே இந்த இரண்டு வகையான படிமங்களும் முயங்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். முதல் வகையான அந்த தெளிவற்ற படிமத்துக்கு ஒரு அத்து அலையக்கூடிய போதக கண்டுகளினுடைய கூட்டம் அப்படின்னு சொன்னால், சூழ் கொண்ட பிடி யானையாக அந்த இரண்டாவது வகையான முழுமையாக நிகழக்கூடிய நிகழ்ந்திருக்கக்கூடிய படிமங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய கவிதைகளை சொல்லலாம். கம்பனில் ராமன் நகர் நீங்கக்கூடிய காட்சி, ராமன் வீதி வழியாக செல்லும்போது நகர மக்கள் வெளியில் வந்து பார்த்து அதை நோக்கி அழுதுகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வகையாக சொல்லி சொல்லி அழுகிறாங்க. தயரதனுடைய ஆணை அவனுடைய அவன் கைகேயிக்கு விட்டு கொடுத்தது, கைகேயினுடைய பழி, தங்களுடைய தீவினை, இது எல்லாமாக தான் சேர்ந்து தான் அவனை வெளியில் அனுப்பிச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லி பல வகையில் சொல்லி சொல்லி அழகக்கூடிய ஒரு போர்ஷன் இருக்குது. நகர மக்கள் அழகக்கூடியது பொதுவாக கிளாசிக்கல் போயிட்ரியில், குறிப்பாக கம்பனில் ஒரு பாடுபொருளை எடுத்து பேசும்போது அந்த பாடுபொருளினுடைய எல்லா வகையான ஆஸ்பெக்ட்ஸையும் சொல்லி குறிப்பாக ஒரு வகையில் ஒரு தர்க்க கட்டமைப்பு மாதிரி உருவாக்கி அதை கற்பனைகளால் சிதறடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. அந்த தன்மை இதான் இதுலேயும் இருக்குது, இந்த அழுகையிலையும் இருக்குது. அது பல வகையாக சொல்லி அழுகிறாங்க. ஆனால் அந்த உணர்வு ஓங்கி ஓங்கி அதனுடைய இறுதி கட்டத்துக்கு போகும்போது அது வெறும் உணர்வாக அந்த அழுகை வந்து வெறும் அழுகையாக மாறுறத பார்க்கலாம். சொல்கிறதுக்காம அந்தோ பெரிதுமோ ஆ விதியே ஓ என்பாருங்கிற வெறும் பொருளற்ற சொல், வெறும் புலம்பல்களா. நண்பர்களை தொடங்கும் போது படிமத்தை முன்வச்சு இரண்டு வகை ஒரு மயக்க நிலையை உருவாக்கக்கூடிய இரண்டு வகையான கவிதைகள் குறித்து சொல்லி தொடங்கினேன். ஆனால் ஒரு உணர்வு தீவிரம் கூடும்போது அது மகிழ்ச்சியோ துக்கமோ அது தீவிரம் கொள்ளும்போது நேரடியான ஒரு தன்மை தான் கவிதைக்கு மிக அணுக்கமானதாக வருதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. சதீஷ்குமார் கவிதையில் அந்த படிம பரப்பை தாண்டி மூன்றாவதாக இருக்கக்கூடிய இன்னொரு பரப்பு இருக்குது, அது நேரடி தன்மை. அந்த அந்த உறவுகளினுடைய சிடுக்குகள், அதில் இருக்கக்கூடிய காமம்,
வசை சொற்கள், இனி சொற்கள், சாபம், வாழ்த்துக்கள் எல்லாமே நேரடியாக வெளிப்படக்கூடிய இன்னொரு பரப்பு ஒன்று இருக்குது. அந்த பரப்பு முதல்ல அந்த படிமத்தை புரிந்து கொண்ட வாசகர் அதர் வழியாக வந்து அதனுடைய வேர்பரப்பை தெரிந்து கொள்வதற்காக வர வேண்டிய இன்னொரு பரப்பாக இதை நான் பார்க்குறேன். இங்கேருந்து இந்த பரப்பிலிருந்து எது அந்த படிமத்தினுடைய உலகத்துக்கு உலகத்தில் ஊடுருவு இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். விருது பெற்றிருக்கக்கூடிய கவிஞனுக்கு வாழ்த்தும் அன்பும் நன்றி. நன்றி ஸ்ரீனிவாஸ். அடுத்து